தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்களை பரப்பி நாட்டில் நிலையற்ற தன்மையை உருவாக்க காங்கிரஸ் முயல்வதாக குற்றம் சாட்டினார். மக்கள் தொகை பதிவேட்டிற்கும் அரசு தற்போது கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். மக்கள் தொகை பதிவேட்டின் மூலம் பெறப்படும் தகவல்களை கொண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும், அதன் மூலம் நலத்திட்டங்கள் அவர்களை எளிதில் சென்றடையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோன்ற மக்கள் தொகை பதிவேட்டு கணக்கெடுப்பு 2010 அப்போதைய காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தின்போது நடத்தப்பட்டதை பிரகாஷ் ஜவடேகர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோதும் தற்போது அந்த பொறுப்பில் இல்லாத போதிலும் ராகுல்காந்தி தொடர்ந்து அரசுக்கு எதிரான தவறான தகவல்களையே பரப்பி வருவதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறை கூறினார். 100 ரூபாய் பேச்தா ஹூ தோ 15 ரூபாய் மில்தே ஹே. ஆஜ் மோடி ஜி 100 ரூபாய் பேச்தே ஹே தோ 100 கே 100 ரூபாய் கரீப் கே காத்தே மே ஜமா ஹோத்தே ஹே. யே கரீபோ கி ஆசாதி ஹே. और इसलिए लोग एनपीआर का स्वागत करते हैं. लेकिन कांग्रेस है कि उनका टैक्स बंद होता है, भ्रष्टाचार की संभावना खत्म होती है, ऐसा एक और कदम है, तो वो एनपीआर का विरोध में जुटी है. और अफवाह फैलाना